ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்று நாள் 19/7/2022. குவைத்தின் இன்றைய முக்கிய செயல் பற்றி பார்க்க முடியாது. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகள் போகலாம். நண்பர்களே, நீங்கள் வந்து குவைத்தில் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், வெயில் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ குறிப்பாக வந்து அப்தல்லி, சால்மியா அந்த மாதிரி இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 52 டிகிரி வரையும் வெயில் பதிவாயிருக்கு. ஸோ இது வரக்கூடிய நாட்களில் வந்து இன்னும் அதிகரிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலுமே வந்து செப்டம்பருக்கு அப்புறமா அந்த வெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு குவைத்தில் வானிலை யாராச்சுமே தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் உங்கள் ஏரியாவில் வந்து எந்த அளவுக்கு வெயில் இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வாங்க மடத்துற முக்கிய சைக்கிள் போகலாம். குவைத்தில் ஜஹரா ஏரியாவில் ஒரு சாலா, சாலா அப்படின்னா அந்த குவைத்திங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கல்யாண டென்ட்டில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த இது எங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஜஹ்ரால இருக்குது. ஸோ இந்த தீ விபத்தில் வந்து யாருக்குமே எந்த விதமான சேதம் ஏற்படலாம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வீடியோ தான் செயலில் ஓடிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருவரும் தான் எல்லாரையும் காப்பாற்றணும். வாங்க இப்போ அடுத்த முக்கிய செய்திகளை போகலாம். நண்பர்களே, நீங்கள் குவைத்தில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் இருக்கீங்க, ஃபேமிலியோடு இருக்கீங்களா, இல்லாட்டினா வீட்டு விசால வேலை பார்க்குறீங்களா, இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்து குவைத் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது ஒரு சர்வே. ஸோ உங்களுக்கு குவைத்தில் அதிகபட்சமாக சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா குவைத்து நீங்கள் சொல்லுவீங்க நல்ல ஒரு அருமையான கண்ட்ரி அப்படின்னு. ஆனால் சம்பளம் உங்களுக்கு கம்மி, ஃபேமிலியோடு இருக்கீங்க, உங்களால் வந்து அதை வந்து சரி கட்ட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து குவைத்து ஒரு மோசமான நாடுங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து குறிப்பாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் இப்போ ரீசெண்ட் நடத்தின ஒரு சர்வேயில் வந்து குவைத் வந்து இருக்கிறதே ஒரு கடைசியான ஒரு கீழே உள்ள ஒரு கண்ட்ரியில் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. இதுக்காக அப்படின்னா குவைத்தில் உள்ள அந்த ஒரு சுச்சுவேஷன், இது இல்லாமல் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங், இது இல்லாமல் வந்து அங்கே உள்ள ஒரு பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வந்து அவங்க கருத்தில் கொண்டு குவைத்தை வந்து இந்த மாதிரி ஒரு கடைசியான லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது இருக்குது அப்படின்னா, அதாவது வந்து வாழ்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா அது வந்து துபாயை சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்பவே ஒரு மோசமான கண்ட்ரிங்கிற பட்சத்தில் குவைத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியான்னு தெரியல. இதுக்கடையில் நீங்கள் குவைத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்ன, குவைத்து வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இது வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்கள் நடத்தின சர்வேலே வந்து இது குவைத்து வந்து கடைசியான ஒரு கண்ட்ரியோட லிஸ்ட்டில் தான் இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாளே வந்து குவைத்து இதை சரி பண்ணி ஒரு நல்ல ஒரு லிஸ்ட்டில் வருதா அப்படிங்கிறத பார்த்து பார்ப்போம். இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, அப்போ தான் நம்மளோட வீடியோஸை யூடியூப் நிறைய நம்மளோட தமிழ் நண்பர்கள் உறவுகளை காட்டும். மற்றும் ஒரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.